வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது ஒரு வீட்டில் நம்ம சுவிட்ச் பாக்ஸு, அப்புறம் ஜங்ஷன், டிபி பாக்ஸு, மெயின் போர்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜு பாயிண்ட்டு, அதாவது கிச்சன் டேபிளுக்கு மேலே வர்ற சுவிட்ச் பாக்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின், அந்த சுவிட்ச் பாக்ஸ், இதெல்லாம் நம்ம வந்து என்ன ஹைட்டில் வைக்கிறோம், அதாவது நாங்கள் என்ன ஹைட்டில் வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஹைட்டில் வைப்பாங்க, அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீட்டுக்காரங்களும் ஒவ்வொரு ஹைட்டில் கேட்பாங்க. எனக்கு வந்து ரொம்ப ஹைட்டில் வச்சுருப்பா அப்படிம்பாங்க. ஒவ்வொருத்தவங்க கீழே இருந்தால் போதும் அப்படிம்பாங்க. நம்ம ஸ்டேபிளாக வைக்கிற ஹைட்டு நாங்கள் வைக்கிறது உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அதாவது மெயின் பாக்ஸ், நம்ம உள்ள நுழைஞ்சோன்னா போகிற சுவிட்ச் பாக்ஸ் வந்துட்டு தரையில் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா தரையில் இருந்துட்டு மே மட்டும் 5 அடி, அதாவது மே மட்டும் 5 அடி வரும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 57 இன்ச்சில் வரும். இதான் நம்ம நார்மலாக நம்ம கீழே ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு டைல்ஸ் ஏறும். அதுக்காக நாங்கள் வந்து டாப் வந்து 5 அடி வைப்போம், அதாவது மெயின் சுவிட்ச் பாக்ஸ், நம்ம வந்து ஃபேனு, டியூப் லைட் இதெல்லாம் கண்ட்ரோலில் இருக்கிறது. அப்படியே பார்த்தீங்கன்னா டிபி பாக்ஸு, டிபி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பாட்டமே 5 அடியில் வைப்போம். பார்த்திங்கன்னா தெரியும், பாட்டமே 5 அடியில் வைப்போம். இன்னும் கீழே தரையில் இருக்குது. பாட்டமே 5 அடியில் வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஹைட்டு கரெக்டாக இருக்கும். நம்ம நின்றுக்கிட்டே பிரேக்கரு எல்லாமே மாட்டிடலாம். நம்ம ஸ்டூல் போடணும்னு தேவையில்லை, நின்றுக்கிட்டே ஒரு நார்மல் ஹைட்டில் மாட்டிடலாம். நாளைக்கு வீட்டிலே வந்து ட்ரிப் ஆனாலும் டக்குன்னு அவங்க திறந்து எந்த ட்ரிப் சுவிட்ச் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பார்த்தா தெரிகிற மாதிரி இருக்கணும். ரொம்ப ஹைட்லேயும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹீலேயும் இருக்கக்கூடாது. 5 அடி கரெக்டான மட்டம், அதாவது கீ மட்டம். ஜங்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம டியூப் லைட் மாட்டுறது இந்த ஜங்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, சீலிங்கிலேருந்து ஒரு 18 இன்ச்சு இறக்கி வச்சுருவோம், அதாவது 1.5 அடி 18 இன்ச்சு இறக்கி வச்சுருவோம். பேக்கி வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு லிண்டல் மட்டத்தில் டியூப் லைட் மாட்டிக்கலாம், ஹோல்டர் மாட்டிக்கலாம். அதாவது நம்ம சின்ன ஒரு ஸ்டூல் போட்டாவே பல்பு, டியூப் லைட் இதெல்லாம் மாட்டுற மாதிரி இருக்கணும். கோக்காளி போட்டு தான் மாட்டணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. இப்போ வீட்டுக்காரங்களே ஒரு பல்ப்பு ஃபால்ட் ஆகிடுச்சா, பீஸ் போயிடுச்சு அப்படின்னா அவங்களே ஒரு சின்ன ஸ்டூல் போட்டு மாட்டிக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப ஹைட்டில் வச்சாலும் வெளிச்சம் கீழே இருக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு பாயிண்ட், ஃப்ரிட்ஜு பாயிண்ட்டும் அதே தான், 5 அடி தான் மே மட்டும், 5 அடி மே மட்டும் ஃப்ரிட்ஜு பாயிண்ட். இது வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜை இந்த சைடில் வச்சுக்கலாம், இதுக்கு எங்கிட்ட வச்சுக்கலாம், இதுக்கு மேலே ஃப்ரிட்ஜு வந்து என்றைக்குமே ஃப்ரிட்ஜுக்கு சைடில் தான் இருக்கணும் சுவிட்ச் பாக்ஸு. ஏன்னா ஃப்ரிட்ஜுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்ம நாளைக்கு எதனாச்சும் ஒரு ஃபால்ட்னா நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே விட்டு எக்கிக்கிட்டு கழட்டுற மாதிரி இருக்கணும், கழட்டுற மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம வந்துட்டு 5 அடி ஹைட்டில் நம்ம ஃப்ரிட்ஜு எங்கிட்ட வைக்கிறாங்களோ அதுக்கு ரைட்டோ லெஃப்ட்டோ நம்ம தள்ளி வச்சுருக்கோம். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஏரியாவில் தான் ஃப்ரிட்ஜ் வரப்போகுது, அதான் நாங்கள் லெஃப்ட் சைடில் வச்சுருக்கோம். எதனாச்சும் ஒன்று ஃபால்ட்னா ஃப்ரிட்ஜு அங்கே இருக்கும், நம்ம கழட்டி இங்கிட்டே பார்த்துக்கலாம். இதிலிருந்து அப்படியே ஸ்டெபிளைசரு, ஸ்டெபிளைசர்லேருந்து ஃப்ரிட்ஜுக்கு போயிடும். அடுத்து பார்த்திங்கன்னா கிச்சன் டேபிள், கிச்சன் டேபிளில் உள்ள பாக்ஸு ஹைட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா தரையில் இருந்துட்டு ஒரு 4 அடி வைப்போம். நம்மளுக்கு தரையில் இருந்துட்டு 4 அடி ஹைட் வைப்போம், அதாவது டேபிளில், டேபிள் வந்துட்டு ஒரு 31 போயிடுச்சுன்னா மீது நம்மளுக்கு 1 அடி 2 இன்ச்சு கிடைக்கும். அந்த மாதிரி 1 அடி 2 இன்ச்சு கிடைக்கும் நம்மளுக்கு மேக்ஸிமம். ஒரு கிச்சன் டேபிளுக்கும் பாக்ஸுக்கும் 1 அடியாவது கேப் இருக்கணும். ஏன்னா நம்ம கிச்சன் மேடையை கழுவுவாங்க, அப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் உள்ள வச்சது மிக்சியில் உள்ள ஒயரு ரொம்ப கீழே வச்சிட்டிங்கன்னா ப்ளக் பாயிண்ட்டும் மடங்கும், இப்படி ஒயர் போய் இப்படி மடங்கி சொருகிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் ஹைட் தூக்கி வச்சுக்கோங்க, 1 அடியாவது கிச்சன் மேடைக்கும் பாக்ஸுக்கும் 1 அடியாவது தூக்கி இருக்கணும். அதுக்கு மேலே ஹைட் இருந்தாலும் ஒன்றும் தப்பில்லை, ஆனால் கீழே தான் இறங்கக்கூடாது. ஏன்னா தண்ணி புழங்குற இடம், நம்மளுக்கு சப்ளை எந்த நேரமும் இருந்துக்கிட்டு இருக்கும். அதனால் நம்ம ஹைட்டு தூக்கி வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் நம்ம எல்லா பாக்ஸும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து அக்கோ கார்டு. அக்கோ கார்டு பார்த்தீங்கன்னா தரையில் இருந்துட்டு ஒரு 2.5 அடி தூக்கி வச்சுக்கலாம். அக்கோ கார்டு இது நம்ம அக்கோ கார்டை இந்த செல்லில் மாட்டிட்டு இப்படியே பிடிச்சிக்குவாங்க. கீழே இருந்தால் அந்த ஒயர் வந்து கீழே சுடுற மாதிரி இருக்குதுன்னா அக்கோ கார்டு மாட்டுறதுலையே அங்கனே அக்கோ கார்டு பக்கத்துலேயே ஒயர் போயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா சிமிலி. சிமிலி பார்த்தீங்கன்னா நம்ம தரையிலேருந்து 7 அடி ஹைட்டில் வச்சிடணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு சிமிலி இங்கே மாட்டினாலும் ப்ளக் பாயிண்ட்டாக அப்படிங்கிற சுருக்குவாங்க. அதாவது லிண்டலுக்கு கீழே அப்படியே வச்சிடணும். ஜன்னல் மட்டத்துக்கு, ஜன்னல் மட்டத்துலேருந்து ஒரு 2-3 இன்ச் கீழே இறக்கி வச்சிடணும். அப்போ தான் டைல்ஸுக்குள்ளே வரும், இல்லாட்டி டைல்ஸு கட்டிங் டைல்ஸுக்கு மேலே போயிடும். கிச்சன் டைல்ஸ் போட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு பாதி பாக்ஸ் டைல்ஸ்லேயும் பாதி பாக்ஸ் செவுத்துலேயும் இருக்கும், பிளேட் மாட்டணும்னு அவசியமாக இருக்கும். அதனால் மே மட்டத்தில் இருந்துட்டு ஒரு 3-4 இன்ச் கீழே இறக்கி வச்சுக்கலாம். அப்போனா தான் நம்ம இந்த எக்ஸாஸ்ட்டுக்கில் சிமிலி மாட்டினாலும் இங்கே ப்ளக் பாயிண்ட் சொல்லிக்கலாம், இல்லாட்டி நம்மளுக்கு ஒயர் கீழே வர்றதுக்கு பத்தாது. அப்படி சிமிலி மாட்டில் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸாஸ்ட் பக்கத்துலேயே நம்ம சீலிங்கிலேருந்து ஒரு 1.5 அடி கீழே இறக்கி ஒரு 2 மாடல் பாக்ஸ் வச்சிட்றோம். அவங்க சிமிலி மாட்டில் எக்ஸாஸ்ட் மாட்டுறாங்க அப்படின்னா எக்ஸாஸ்டோட ஒயர் எடுத்து நம்ம ப்ளக் பாயிண்டில் இங்கே சுருவிப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின். வாஷிங் மிஷினும் அதே மாதிரி தான், நம்ம ஃப்ரிட்ஜுக்கு எப்படியோ அதே மாதிரி தான் வாஷிங் மிஷினுக்கும். இது 5 அடி ஹைட்டு, நம்மளுக்கு இந்த தலை 1 அடி ஏற்றி விட்டாங்க. அதனால் நம்மளுக்கு இப்போ வந்து ஹைட்டு கம்மியாகிடுச்சு, ஒரு 2 இன்ச் கம்மியாகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து வாஷிங் மிஷின் இங்கே வைக்க போகிறாங்க. அதுக்கு நம்ம டேப் இங்கே வச்சுருக்கோம், அதுக்கு முன்னாடியே ப்ளக் பாயிண்ட் வச்சுருக்கோம். என்றைக்குமே ப்ளக் பாயிண்ட் வந்து வாஷிங் மிஷினுக்கு முன்னாடியே தான் இருக்கணும். இப்போ இந்த இடத்துல தூக்கி போட்டிங்க அப்படின்னா வாஷிங் மிஷின் இந்த இடத்துல வந்துச்சுன்னா நம்ம இப்போ எக்கி இப்படி சுவிட்ச் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுனால் இங்கே முன்னாடியே போனோடனே லெஃப்டில் அப்படியே சுவிட்சை போட்டுவாங்க. நம்ம நாளைக்கு எதனாச்சும் உள்ள எதுவும் சுவிட்சு கிச்சு எதுவும் போயிடுச்சுனாலும் இங்கே முன்னாடி கழட்டிக்கலாம். இல்லாட்டி நம்ம வாஷிங் மிஷினை ஊற்றிட்டு நம்ம எக்கி சுவிட்ச் பாக்ஸ் கழட்டுற மாதிரி இருக்கும், வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்காக முன்னாடியே நம்ம வாஷிங் மிஷின் எங்கே வைக்க வரமோ அதுக்கு முன்னாடியே வாஷிங் மிஷின் பாக்ஸ் வச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டூவே பாக்ஸ். டூவே பாக்ஸ் ஆகாமனால் ஓட்டி வச்சுட்டாங்க. நான் அந்த பெட்ரூமில் வந்து காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பெட்டுக்கிட்ட உள்ள டூவே பாக்ஸ். இது பார்த்திங்கன்னா நம்ம 40 இன்ச் வைப்போம், அதாவது கீ மட்டும் 40 இன்ச் வரும். அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்துட்டு கட்டில் போட்டாலும் நம்மளுக்கு அந்த கட்டிலோட பேக் சைடு உள்ள அந்த ஃப்ரேமில் பாக்ஸ் மறையாமல் இருக்கும். அப்படி இல்லாட்டி நம்ம கட்டில் எங்கிட்டு போடுறாங்களோ அந்த லெஃப்ட் சைடு செவத்தில் இல்லை ரைட் சைடு செவத்தில் நம்ம ப்ளக் பாயிண்ட் வச்சிடணும். அப்படின்னா தான் இங்கிட்ட படுத்துக்கிட்டு இங்கே இருந்துட்டு ஆஃப் பண்ணிக்குவாங்க, எதாவது பண்ணிக்குவாங்க. இந்த ப்ளக் பாயிண்ட்டில் சார்ஜர் எதுவும் போடலாம் எடுத்தோம், இல்லாட்டி கட்டிலுக்கு பின்னாடி போயிடுச்சுன்னா சுவிட்ச் பாக்ஸு நம்ம யூஸ் பண்ண முடியாது. கட்டில் எங்கிட்டு போடுறாங்களோ அதுக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடில் நம்ம சுவிட்ச் பாக்ஸ் வச்சிடணும். அதாவது கட்டிலுக்கு பேக் சைடில் நம்ம சுவிட்ச் பாக்ஸ் வைக்கக்கூடாது. வச்சிட்டோம்னா நம்ம நாளைக்கு நான் அவங்க கட்டில் தள்ளினாங்கன்னா இது கட்டிலுக்கு பின்னாடி போயிடும், நம்ம சார்ஜர் ஒயரோ ஆள் அவுட்டோ எதுவுமே நம்ம போட முடியாமல் போயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி சுவிட்சுக்காக ஒரு 2 மாடல் வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்ம 2-way சுவிட்சு, ப்ளக் பாயிண்ட்டு, ரெகுலேட்டரு இதெல்லாம் வந்துடும். எங்கிட்டு கட்டில் போடுறாங்களோ அதோட ரைட் சைடு லெஃப்ட் சைடில் ப்ளக் பாயிண்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஏசி பாக்ஸ். அதே நம்ம சீலிங்கிலேருந்து 1.5 அடி கீழே இறங்கி ஒரு 2 மாடல் ஒரே ஒரு ஷாக்கெட் வச்சிட்டோம்னா ஏசி ஹோல்ஸு, நம்ம ஏசியை மாட்டிட்டு ஸ்டெபிளைசருங்கன்னு அடிச்சுட்டு அப்படியே ப்ளக் பாயிண்ட் அங்கே சொல்லிக்காங்க, சுவிட்சு இங்கே வந்துடும். அதே மாதிரி தான் நம்ம பாத்ரூம்லேயும். பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு 2 மாடல் நம்ம எக்ஸாஸ்ட் ஒயர் எடுத்து அப்படியே நம்ம இதில் பின் பண்ணி சொல்லிக்கலாம். சீலிங் ரோஸ் வச்சிட்டிங்கன்னா நம்ம எக்ஸாஸ்ட்டில் உள்ள 2 பின் டாப்பை கட் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும். இதுனால் ப்ளக் பாயிண்ட் மாட்டிட்டு அப்படியே பிடிங்கலாம் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஹீட்ரு. நம்ம ஹீட்ரு எங்கிட்டு மாட்டுறோம்னு ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிட்டு அதுக்கு ரைட்டோ லெஃப்ட்டோ ஹீட்ரு பாக்ஸ் வைக்கணும். அதாவது ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ நம்ம ஹீட்டர் பாக்ஸ் வைக்கணும். நீங்கள் ஹீட்டர் பைப் ஏற்றி இருக்கிறதுக்கு நேராகவே வச்சிட்டிங்கன்னா நாளைக்கு ஹீட்டர் அடிக்கும் பொழுது பாக்ஸு பின்னாடி போயிடும், ஹீட்டர் அடிக்க இடம்லாம் போயிடும். அதனால் கொஞ்சம் தள்ளியே ரைட்டோ லெஃப்ட்டோ எங்கிட்டோனா வச்சுக்கலாம். ஓகே நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
ஹை வோல்டேஜ் 143 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.